දැක්ක කිරියල්ල මැතිතුමා ප්‍රකාශ කරනවා 20 වෙනිදා එතුමල්ල අනිවාර්යෙන්ම ජාතික ආණ්ඩුවේ යෝජනාව ගෙන தேர்தலை இலக்காக கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்க ஆரம்பித்துள்ளார். அவர்களுக்கு அவர்களின் கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலையில் அந்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பார்? எதிர்வரும் 20 தேதி தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான யோசனையை அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர். இவ்வாறு சமர்ப்பித்தால் அதனை தோற்கடிக்க நாம் தயார். பொதுமக்களின் நன்மைக்காக அவர்கள் தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கவில்லை. மாறாக கட்சியில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளவே அரசியலமைப்புக்கு முரணாக இதனை செய்ய எதிர்பார்க்கின்றனர். நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாவதற்கு எவ்விதத்திலும் இடமளிக்க மாட்டோம். இதற்காக இந்நிலைக்கும் செல்ல தயார். நீதி என்னோன்னு பெருமை தடுவுமல்ல.